வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தக்காளியை வச்சு ஒரு தொக்கு பண்ண போறேன். இதை தொக்குன்னு சொல்லிக்கலாம், தக்காளி ஊறுகான்னு சொல்லிக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும், அதே மாதிரி மல்டி பர்பஸ் உள்ளது. இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஒரு கிலோ வந்து தக்காளி பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். அந்த பழத்துக்கு தகுந்த அளவுக்கு, அதாவது உங்களுக்கு தேவைப்படுற புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டாட்டம் அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா எப்பயுமே தொக்குக்கும் ஊறுகாய்க்கும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறையாவே விட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டீங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் வந்து கருகி அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நம்ம பெருங்காயத்தூள் போடுறோம். இதோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா அந்த சூட்லேயே வெடித்து வந்துருச்சு. இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துட்டு இந்த பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பூண்டை வந்து நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குவோம். தக்காளி பேஸ்ட் போட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. நான் வந்து கல் உப்பு போடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சுண்ட விடுவோம். இது வந்து மேலே தெரிச்சு வரும். அப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சுண்ட விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பொடி எல்லாம் போடலாம். இப்போ ஊற்றின தக்காளி பேஸ்டில் பாதி அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்குவோம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சுண்டி முக்கால் பதம் வந்துடுச்சு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்ல தண்ணி எல்லாம் சுண்டி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெயை வந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருப்போம். அந்த எண்ணெய் வந்து இந்த தொக்கோட சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கிண்டிருக்கோம். இப்போ பாருங்கள், சைட்லலாம் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தொக்கு வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில், அதாவது ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா மாதக்கணக்கில் கூட இருக்கும். வெளியிலே வச்சுருந்தாலும் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதம் வந்து வடிச்சுட்டு நீங்கள் சுட சுட இந்த தொக்கு போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேலை ஜாஸ்தியாக இருந்து குழம்பு செய்ய முடியல அப்படின்னா
நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல விதமான யூசேஜுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.